பண்டபள்ளி கிராமத்துல ரவீந்தர் சுபத்ரா அப்படின்ற தம்பதிக்கு சாந்தினின்னு ஒரே ஒரு பொண்ணு இருந்தா. அவங்களது ஏழ்மையான குடும்பம் வீட்லயே கண்ணாடி வளையல தயாரிச்சு நித்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு, அம்மா சாந்தினி, இந்த வாட்டி நம்மளோட கண்ணாடி வளையலுக்கு மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பும் டிமாண்டும் இருக்குமா, எல்லாரும் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. இந்த வாட்டி நிறைய வளையல் தயாரிக்கணும், கண்டிப்பா நல்ல லாபம் வருமா? சரிங்கப்பா. அம்மா, இன்னில இருந்து நம்ம ராத்திரியும் பகலும் உழைச்சோனா நிறைய வளையல செஞ்சு முடிக்கலாம். அப்பா, கண்டிப்பா நான் உழைக்கிறேன்பா, நிறைய வளையல செஞ்சு குடுக்கறேன், நல்லா சம்பாதிக்கலாம். அது எல்லாம் சரிதான், ஆனா புது வளையல் செய்யறதுக்கான தேவையான பொருட்கள் நம்ம கிட்ட இல்ல. ஏற்கனவே கடன் வாங்கிருக்கோங்க, இப்ப இருக்கிற வளையல் வித்தாதான் அந்த காசை வச்சு புது வளையல் செய்ய முடியும். சுபத்ரா, நீ பைசாவ பத்தி எல்லாம் கவலைப்படாதமா, நான் எங்கேயாவது கடன் வாங்கிட்டு வரேன். இந்த வாட்டி நம்ம நல்லா உழைச்சா கண்டிப்பா எல்லா கடனையும் அடைச்சிடலாம். அப்பா சொல்ற மாதிரியே செய்யலாமா, கண்டிப்பா நல்லா இருப்போம். அப்பாவும் பொண்ணும் சொன்னதுக்கு அப்புறம் நான் கேட்காம இருப்பேனா? நீங்க சொன்ன மாதிரியே செய்யலாம். சாந்தினி ஸ்கூலுக்கு போய்கிட்டும் வீட்டுல அம்மாக்கு உதவியாவும் இருந்துட்டு இருந்தா. மூணு பேரும் சேர்ந்து அழகான கண்ணாடி வளையல்களை தயாரிச்சாங்க. நல்ல லாபம் வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஒரு நாளைக்கு ஸ்கூல்ல, இங்க பாருங்க பசங்களா, இன்னும் ரெண்டு நாள்ல புயல் வருதுன்னு சொல்லிருக்காங்க. வானிலை அறிவிக்கை எச்சரிக்கை விட்டுருக்காங்க. எல்லாரும் ஜாக்கிரதையா வீட்ல இருங்க, அதனாலதான் உங்களுக்கு ஸ்கூல் லீவுப்பா. மிஸ், ஸ்கூல் திரும்ப எப்ப ஓபன் பண்ணுவாங்க? மழை நின்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா திரும்ப ஸ்கூல ஓபன் பண்ணுவாங்கம்மா. அப்ப வந்தா போதும், நம்ம ஊரு வேற தாழ்வான பகுதியில இருக்கு. தாழ்வான பகுதினா என்ன மிஸ், அங்க இருந்த ஆபத்தா? இந்த ஊர் இருக்குலமா, அது கூட தாழ்வான பகுதியில தான் இருக்கு. அதனாலதான் நீங்களும் உங்க அம்மா அப்பாவும் ஜாக்கிரதையா இருக்கணும், புரிஞ்சுதா? ஓகே மிஸ். சாந்தினி அன்னைக்கு ராத்திரி புயல் எச்சரிக்கை பத்தி அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னா. அப்பா அப்பா, இந்த ஸ்கூல்ல லீவ் விட்டுருக்காங்கப்பா. எதுக்குமா, இப்ப எதுக்கு லீவ் விட்டுருக்காங்க? இன்னும் ரெண்டு நாள்ல புயல் வருதாப்பா, அதுக்குதான் எல்லாருக்கும் லீவ் விட்டுருக்காங்க. எல்லாரையும் ஜாக்கிரதையா இருக்க சொன்னாங்க. காலையில இருந்து இடது கண்ணு துடிச்சுக்கிட்டே இருந்தது. இதான் விஷயமா? இப்ப என்ன பண்ண போறோம்? என்னங்க, புயல் வந்தா நம்ம வியாபாரம் போகாதேங்க, என்ன பண்றது? அந்த கடவுள் மேலதான் எல்லா அபாரத்தையும் போடணும். என்ன பண்றது சுபத்ரா, எல்லாத்தையும் பாத்துதானே ஆகணும். அப்பா, எதுவும் நடக்காதுப்பா, நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லாதான் இருக்கும். அன்னைக்கு ராத்திரி கனமழை பெய்ஞ்சதால அடுத்த நாளைக்கு வெள்ளம் வந்துருச்சு. சாந்தினி வீட்டுக்குள்ளயும் வெள்ளம் வந்துருச்சு. அவங்க தயார் பண்ண எல்லா கண்ணாடி வளையலும் வெள்ளத்துல போயிடுச்சு. அவங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு. இதனால ரவீந்தரும் சுபத்ராவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சாந்தினியும் அழுதா. என்னமா இப்படி ஆயிடுச்சு, நம்ம தயார் செஞ்ச எல்லா கண்ணாடி வளையலும் வெள்ளத்துல போயிடுச்சு, இப்ப என்ன பண்ண போறோம்? எல்லாம் நம்ம விதிமா, உங்க அப்பா நிலைமைய பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாமா, இந்த வாட்டி அப்பா நல்லா வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சாரு, இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கலமா. ஆமா, அப்பா எங்க போனாரு? அப்பா அந்த அருவி கிட்ட போயிருப்பாருமா. காலையில இருந்து அவரை காணோம். எப்பலாம் அவர் மனசுக்கு கஷ்டமா இருக்கோ அப்பலாம் அந்த அருவி கிட்ட போவாருமா. இப்பயும் அங்கதான் போயிருப்பாரு. அப்படியாமா, அப்ப அப்பா கிட்ட போய் நான் பேசிட்டு வரேமா. சரிமா, நீயாச்சும் உங்க அப்பாவை சமாதானப்படுத்து. சாந்தினி உடனே அந்த நீர் அருவி கிட்ட போனா. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தும் அவங்க அப்பா கிடைக்கவே இல்ல. அவ மனசுல இருக்க எல்லா பாரத்தையும் அந்த நீர் அருவி கிட்ட சொல்லலாம்னு நினைச்சா. அப்ப சாந்தினி முன்னாடி நீர் தேவதை தோன்றினாங்க. இங்க பாருமா சாந்தினி, இப்படி வருத்தப்பட்டு இருக்கியே, ரொம்ப நேரமா உன்னதான் நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன் இவ்வளவு வருத்தப்படுற? நான் என்னன்னு சொல்றது, என் வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்குமா. என் அப்பாவோட வியாபாரம் நஷ்டமாயிடுச்சு, அது மட்டும் இல்ல கடனும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அம்மா அப்பா வருத்தப்பட்டு இருக்கும் போது நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன்? உன் கஷ்டம் எனக்கு புரியுது சாந்தினி. வெள்ளத்துல போன வளையல விட வில மதிப்பான வளையல்களை நான் தரேன், அது ரொம்ப அழகா இருக்கும். அந்த வளையல்களை உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போமா? நீர் தேவதை அப்படி சொன்னதும் அந்த அருவியில இருந்து நிறைய வளையலா கொட்டுச்சு. அது எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. சாந்தினி அது எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போனா. சாந்தினி,
இந்த வளையல் எங்க கடிச்சதுமா? பார்க்கவே வெல மதிப்புள்ளதா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கு. இவ்ளோ அழகான வளையல் எல்லாமே ரொம்ப வெல மதிப்புள்ளதா இருக்குமே, எங்கம்மா கடிச்சது உனக்கு? அப்பா, நான் உங்களை தேடி நீர் அருவி கிட்ட போனேனா, அப்ப நீர் தேவதை தோன்றினாங்கப்பா. அவங்க கிட்ட நம்ம எல்லா கஷ்டத்தையும் சொன்னேன், அவங்கதான் இந்த வளையல கொடுத்தாங்க. எனக்கு தெரியுமா, அந்த கடவுள் நம்மள கைவிட மாட்டாருன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த வளையல வித்து நம்ம கடன் அடைச்சிடலாங்க. நீர் தேவதை கொடுத்த வளையல வச்சு சாந்தினியோட குடும்பம் நல்லா வியாபாரம் பண்ணாங்க. கொஞ்ச நாள்லயே லட்சாதிபதியா ஆனாங்க. அந்த காசை வச்சு அவங்க வியாபாரத்தை இன்னும் பெருக்குனாங்க. சாந்தினிய நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க. சாந்தினி நல்லா படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போனா. அன்னில இருந்து மூணு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. வெங்கடாபுரம்ல ரவீந்தர் சுபத்ரா அப்படின்னு ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு சாந்தினின்னு ஒரு பொண்ணு இருந்தா. சாந்தினி பிறந்த கொஞ்ச வருஷத்திலேயே சுபத்ரா உடம்பு சரியாம இறந்து போயிட்டாங்க. ரவீந்தர் சாந்தினிய பாத்துக்கிறதுக்காக வசந்தாவ கல்யாணம் பண்ணிட்டாரு. முதல்ல வசந்தா சாந்தினிய நல்லாதான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சொத்து மேல ஆசைப்பட்டு அவளை வீட்டை விட்டே துரத்தணும்னு நினைச்சாங்க. சாந்தினி அவளாவே வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு அவளை தினமும் சித்திரவதைப்படுத்துவாங்க. அப்படி ஒரு நாளைக்கு, அடியே சாந்தினி, எங்க போய் தொலைஞ்ச? பாத்திரம் கழுவ சொன்னல. அங்க வந்த சாந்தினி, ஆ சித்தி, தோட்டத்துல இருந்த செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தேன் சித்தி, செடி எல்லாத்துலயும் நல்லா பூ பூக்குது. வாய மூடு, அந்த பூ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீ என்ன ஊர் சுத்த போறியா? ஒழுங்கா என் சொன்ன பேச்ச கேட்டுக்கிட்டு இங்க இருக்கிறதா இருந்தா இரு, இல்லனா இங்க இருக்க தேவையில்ல. அப்படி சாந்தினிய நல்லா திட்டிட்டு வசந்தா அவ ரெண்டு கையிலயும் சூடு வச்சுட்டாங்க. சாந்தினியால அந்த வலிய தாங்கிக்கவே முடியல. வசந்தா அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா சாந்தினி அவங்க அம்மா போட்டோ பார்த்து அழுதுகிட்டே இருந்தா. அம்மா, என்ன ஏமா இந்த நரகத்துல விட்டுட்டு போயிட்டீங்க? சித்தி என்ன நல்லாவே பாத்துக்க மாட்டேங்கிறாங்கம்மா, எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல. சாந்தினி அப்படி அழுதுகிட்டே இருக்கும் போது வசந்தா ரொம்ப கோவமா அங்க வந்தாங்க. இன்னும் நல்லா சொல்ல வேண்டியதானே உங்க அம்மா கிட்ட? உங்க அம்மா என்ன உயிரோடவா வரப்போறாங்க? என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது. போ இங்க இருந்து, போய் அந்த சமையல் வேலைய பாரு. வசந்தா அப்படி திட்டினதுக்கு சாந்தினி அழுதுகிட்டே அங்கிருந்து கிச்சனுக்குள்ள போனா. அடுத்த நாளைக்கு வசந்தா சாந்தினிய ஒரு பெரிய ஹீரோயினோட வீட்டுல வேலைக்கு சேர்த்து விட்டா. இங்க பாருமா, நீ உங்க அம்மா போட்டோ முன்னாடி அழுதுட்டு இருந்தத நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். நீ சொல்லிட்டு இருந்தல அந்த வீட்டுல இருக்க பிடிக்கலன்னு, இனிமேல் நீ அந்த வீட்டுல எல்லாம் இருக்க தேவையில்ல. இந்த பெரிய வீட்டுல உன்னை வீட்டு வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கேன். அவங்க சொல்ற எல்லா வேலையும் கேட்டுக்கிட்டு பொறுமையா செய்யு, புரிஞ்சுதா? இனிமேல் என் தொல்லை உனக்கு இருக்காது, உன் தொல்லையும் எனக்கு இருக்காது. வசந்தா சாந்தினி கிட்ட அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அந்த வீட்டுல பெரிய ஹீரோயினான ஜெசிக்கு சாந்தினிய பிடிக்கவே இல்லை. வீட்டு வேலை செய்யறவங்கன்னு ஒதுக்கி வச்சாங்க. அதனாலே சாந்தினி என்ன பண்ணாலும் ஜெசி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கொஞ்ச நாள்ல, லுக் சாந்தினி, நீ பெரிய ஹீரோயின் வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, அண்ட் நீ இந்த வீட்டு வேலைக்காரி மட்டும்தான், நீ என் சொந்தக்காரி கிடையாது, அத முதல்ல புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ ஹீரோயின் வீட்டுல வேலை செய்யறதால நிறைய பேர் உன் பின்னாடி சுத்துவாங்க, அதனால நீ வெளியே போக கூடாது. எனக்கு சொல்ற வேலையை உடனே முடிக்கணும். எனக்கு வேலை செய்யலனா பயங்கர கோவம் வரும், கோவம் வந்தா நான் அடிப்பேமா. எஜமானி அம்மா, ராத்திரிக்கு நான் என்ன சமைக்கட்டும்? எனக்கு இப்ப பசிக்கல, ஏதாவது சமைச்சு நீயே சாப்பிட்டுக்கோ. அப்படி வெறும் வயிற்றுல தூங்க கூடாது மேடம், ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் தூங்கணும், அதுதான் நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதுதான் வேணான்னு சொன்ன. வேலை செய்யறவங்க வேலை செய்யற இடத்துலதான் இருக்கணும். என்னோட சொந்த விஷயத்துலாம் நீ தலையிடாத, எனக்கு அது பிடிக்காது. எனக்கு கோவம் வந்தா நான் உன்னை அடிப்பேன். ஜெசி சாந்தினி அப்படி திட்டினதோ சாந்தினி ரொம்ப வருத்தப்பட்டு அங்கிருந்து அவ ரூமுக்கு போயிட்டா. ஜெசி சாந்தினி மேல ரொம்ப கோவமாவே இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாளைக்கு ஜெசி ஷூட்டிங்கு போயிட்டு இருந்தாங்க. போற வழியில ஒரு வண்டி மேல மோதி கீழே விழுந்துட்டாங்க. அவங்க ரெண்டு கையிலயும் அடிபட்டுடுச்சு. அன்னில இருந்து ஜெசி
சாப்பிடவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்ப சாந்தினி அடிபட்ட ஜெசி கிட்ட வந்தா. ஐயோ, என்னால இப்ப முடியலையே, என்னால உண்மையிலே முடியல சாந்தினி. எனக்கு கடவுள் ஏந்தா இப்படி தண்டனை கொடுத்திருக்காரோ, என் ரெண்டு கைய கூட இப்படி பண்ணிட்டாரு, என்னால சாப்பிட கூட முடியல. அம்மா, நீங்க ஏதோ வருத்தப்படாதீங்கம்மா, நான் உங்களுக்கு இருக்கேல, நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன், நீங்க சாப்பிடுங்கம்மா. சாந்தினி அப்படி சொன்னதோ ஜெசி கண்ல இருந்து தண்ணி வந்தது. என்ன மன்னிச்சிரு சாந்தினி, இவ்ளோ நாள் உன்னை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிரு. உன்ன மாதிரி ஆள் எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் ரொம்ப சந்தோஷப்படணும். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் மேடம், வாங்க உங்களுக்கு நான் ஊட்டி விடுறேன், சாப்பிடுங்க. அப்படி சொல்லிட்டு சாந்தினி ஜெசிக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தா. அப்ப சாந்தினி கையில இருந்த காயத்தை ஜெசி கவனிச்சாங்க. ஐயோ சாந்தினி, உனக்கு என்னாச்சு, அந்த கையில இருக்க காயம் என்ன? சாந்தினி அவ கையில இருந்த சாப்பாட கீழே வச்சுட்டு, இத பத்தி நான் என்னன்னுமா சொல்றது, எனக்கு ஒரு சித்தி இருக்காங்கம்மா, அவங்க என் சொத்தை அபகரிக்கிறதுக்காகவும் வீட்ல இருந்து துரத்துறதுக்காகவும் என்ன இந்த மாதிரி சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்கம்மா. இந்த ரெண்டு காயமும் சூடான கரண்டியில அவங்க தாமா வச்சாங்க, என்ன பண்றது, நான் எல்லாத்தையும் பொறுத்துப்பேம்மா. உன்னோட கஷ்டத்தை கூட நீ பெருசாவே நினைக்கல சாந்தினி, நிஜமாவே நீ கிரேட் தான், நீ எதுவும் கவலைப்படாத. கொஞ்ச நாள்ல உடம்பு சரியானதுக்கு அப்புறமா ஜெசி மறுபடியும் ஷூட்டிங்க்கு போக ஆரம்பிச்சாங்க. அவங்களோட சேர்ந்து சாந்தினியையும் ஷூட்டிங்க்கு கூட்டிட்டு போனாங்க. அப்படி ஒரு நாளைக்கு டைரக்டர் செல்வராஜ் சாந்தினி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறத கவனிச்சாரு. இங்க பாருமா, நீ யார் கூட வந்திருக்க? நான் ஜெசி மேடமோட வீட்ல வேலை செய்யறேன் சார். நீ ரொம்ப அழகா இருக்கமா, நான் ஒரு படம் எடுக்க போறேன், அந்த படத்துக்கு ஹீரோயினா நடிக்க நீ வரியாமா, என்ன சொல்ற? ஜெசி மேடம் கிட்ட கேட்டுட்டு என் பதில சொல்றேன் சார். என்ன கேக்கணும்னு அவசியம் இல்ல சாந்தினி, இது ரொம்ப நல்ல சான்ஸ், நீ கண்டிப்பா நடிக்கணும். டைரக்டர் சார், என் சாந்தினி ரொம்ப நல்லா நடிப்பா, நீங்க தேவையான எல்லா ஏற்பாடையும் செய்யுங்க. அப்படி சாந்தினி சின்ன சின்னதா நடிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே பெரிய ஹீரோயினா மாறினா. கொஞ்ச வருஷத்திலேயே கோடி ரூபாய் சம்பாரிச்சு பெரிய வீடு ஒண்ணு கட்டினா. சாந்தினி நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சதோ அவ சித்தி வசந்தா அவளை தேடி வந்தாங்க. என்ன மன்னிச்சிருமா, எனக்கு குழந்தைன்னு யாரும் கிடையாது, எனக்கு குழந்தைனா அது நீ மட்டும்தாமா, என்ன மன்னிச்சு ஏத்துக்கோமா, நானும் கூடவே இருக்கேமா. நானும் இந்த நாள்காக தான் சித்தி காத்துக்கிட்டு இருந்தேன், என்ன நீங்க நிறைய சித்திரவதை பண்ணிட்டீங்க, ஆனா நான் அதை எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன் சித்தி, என் அம்மா மாதிரி ரொம்ப பாசமா பாத்துக்கோங்க சித்தி, எனக்கு அதுவே போதும், நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அன்னில இருந்து சாந்தினி அவங்க சித்தி கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தா.